எக்ஸல் சம்பந்தமாக நாங்கள் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று எப்படி இன்சர்ட் பண்ணுறன்ற தொடர்பாக நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் அடுத்த மூமெண்ட்டை பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் நம்ம டவுட்ஸ் கேட்டாங்க, நிறைய பேப்பர்லாம் அனுப்பி தம்பி ஒரு ஆளுமே கிட்ட ஃபுல்லாக கேட்டு கொண்டிருந்தார். நிறைய பேரும் தெரியும் எனக்கு இதை எப்படி சார் செய்கிற எப்படி செய்யணும். நாங்கள் எல்லாம் சாதாரணமாக நீங்கள் நினைக்கிற என்னென்ன டவுட்ஸ் உங்களுக்கு மனதில் எக்ஸல் தொடர்பாக இருக்கோ அவ்வளவையும் நான் படிப்பிப்பேன். சரியோ? அஸ் எ ஸ்டூடெண்டா, நான் ஒரு லேர்னரா, நான் ஒரு படிக்கிற ஆளா நான் நினைச்சு எனக்கு என்னென்ன டவுட் எல்லாம் வருமோ அவ்வளவே நான் உங்களுக்கு படிப்பிப்பேன். அநேகமா அது முடிய உங்களுக்கு 100% கிளியர் ஆகும். அதை பற்றி நீங்க ஒன்றும் யோசிக்கணும். சம்டைம் நான் படிப்பிக்கிற விஷயங்கள் அட்வான்ஸா இருந்தாலோ அல்லது உங்களுக்கு விளங்காம ஏதாவது இருந்தாலோ இண்டிவிஜுவலா நீங்க எனக்கிட்ட எந்த நேரத்திலையும் எனக்கிட்ட கேட்கலாம். எனக்கு தேவை இதன் மூலமாக நீங்க ஃபுல் கிளியர் ஆகணும், எக்ஸல் சம்பந்தமா நீங்க கிளியர் ஆகணும்ன்றதுதான். ரைட், ஓகே, நான் எக்ஸல் எடுக்கிறேன். ஓகே சரி, நாங்கள் கடந்த வகுப்புல டெக்ஸ் எழுத்துக்களை நாங்கள் எப்படி இன்சர்ட் பண்ற, செல்ல எப்படி நாங்க ஒரு செல்ல எப்படி ஒரு இன்சர்ட் பண்ற, சாரி ஒரு கொலாம் அப்படி இன்சர்ட் பண்ற, அதே சமயம் ஒரு ட்ரோ எப்படி நாங்க இன்சர்ட் பண்ற என்ற தொடர்பாக எல்லாம் நாங்கள் வந்து இதுல ஃபுல்லா பார்த்தோம். இன்றைக்கு நாங்க இதுல மேல் மேல் முக்கியமான வேறு விடயங்களை நாங்கள் இதுல பார்த்து கொள்வோம். ரைட், ஓகே சரி. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சாதாரணமாக நாங்க இப்ப A1 செல்லுல பேசிக்கான மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அடிப்படையிலான கணித ரீதியான செயற்பாடுகளை நாங்கள் எப்படி எக்ஸல்ல செய்யறது, பேசிக்கான மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ஆப்ரேஷன்ஸ் எப்படி நாங்க இதுல செய்யற, அடிப்படையிலான ஃபார்முலாஸ் எப்படி நாங்க பயன்படுத்துறோம். முதல் உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னு சொன்னா, சாதாரணமாக நாங்கள் உங்களோட கொப்பில நாங்க எழுதுற எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, கொப்பில நாங்க கூட்டலுக்கு சக என்ற அடையாளம் பாவிப்போம். கூட்டலுக்கு சக, இங்கேயும் கூட்டலுக்கு நாங்க சகதான் பாவிக்கிறோம். எக்ஸல்லையும் கூட்டலுக்கு சகதான். நீங்கள் அங்க கையில சாதாரணமா மேனுவல் சிஸ்டத்துல கையால் எழுதும் போது கழித்தலுக்கு நீங்க சய என்ற அடையாளம் பயன்படுத்துவீங்க, இங்க எக்ஸல்லையும் சய என்ற அடையாளம் தான் நாங்க பயன்படுத்துவோம். ரைட், அதே போல நீங்கள் இதுக்கு பிரித்தலுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்கள் அங்க நாங்க இந்த அரண ஓனான் பள்ளி எல்லாம் பாவிப்போம், இந்த இப்படி ஒரு அடையாளம் பயன்படுத்துவோம் நாங்க பிரித்தலுக்கு. இங்க இந்த கம்ப்யூட்டர் கீபோர்ட்ல இப்படி ஒரு அடையாளம் இல்லையே. ரைட், சோ நாங்க அதுக்கு பதிலாக இங்க இந்த ஒப்ளிக் ஸ்லாஷ் ரைட் இந்த அடையாளத்தை நாங்க பயன்படுத்துவோம். ரைட், பெருக்கலுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, சாதாரணமாக நீங்கள் பெருக்கலுக்கு நாங்க கையால கொப்பியில் எழுதுகின்ற போது தர என்ற அடையாளம், மல்டிபிளிகேஷனுக்கு தர என்ற அடையாளம் நாங்க பயன்படுத்துவோம். ஆனால் இங்க தர என்ற அடையாளம் இல்லை, கணனியில கீபோர்ட்ல தர என்ற அடையாளம் இல்லை. அதுக்காக நாம இந்த ஆகிற ஸ்டார் நாங்க பயன்படுத்துவோம். ஓகே, தரைக்கு பதிலாக நாங்க இந்த ஆகிற ஸ்டார். ரைட், இதே பெரிய ஒரு விஷயம், தரைக்கு எக்ஸல்ல என்ன தடிக்கிறதுன்றது பெரிய சவால் நிறைய பேருக்கு. ஏன்னா தரைக்கு இங்க தரை இல்லை, இந்த ஸ்டார் அடையாளம் இருக்கும் இல்லோ. ரைட், அப்ப இதை நீங்க இங்க பயன்படுத்தலாம். சாதாரணமா கொப்பில நாங்கள் எழுதுகின்ற போது சமன்னு தான் எழுதுவோம், இங்கேயும் சமன் தான் பயன்படுத்துவோம். ஆனா சின்ன ஒரு சேஞ்ச், அங்க 4 சக 3 இப்ப கொப்பில நீங்க எழுதுகின்ற போது என்ன 4 சக என்ன 3 சமன் 7 என்று எழுதுவீங்க. ரைட், 4 சக 3 சமன் 7 என்று எழுதுவீங்க. ஆனா எக்ஸல்ல இந்த இருக்கிற சமனை நீங்க வந்து பின்னுக்கு போடுறதுல, எப்பயுமே எக்ஸல்ல நீங்க செய்யக்கூடாது, சமனை நீங்க முன்னுக்கு போடுவீங்க. சமனை நீங்க முன்னுக்கு போடணும்.
ஏனென்று சொன்னா இங்க எக்ஸலுக்கு நாங்க கொடுக்க வேணும் சமன்ன்றது ஒண்ட நீங்க ஒரு செல்லுக்குள்ள இன்சர்ட் பண்ணீங்கன்னு சொன்னா தான் அந்த செல்ல வந்து அது மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டர்ஸ்க்கு ஆபரேஷனுக்கு ஏத்த மாதிரி ரெடி ஆயிக்கொள்ளும் சமன்ன்ற அடையாளம் நீங்க அடிக்கவில்லை என்று சொன்னா அந்த செல் அது வந்து ஆபரேட் ஆபரேஷன் பண்றதுக்கு அதாவது ஆபரேட் பண்றதுக்கு ரெடி ஆகாது சோ நாங்க என்ன ஒரு ஃபார்முலாவை நாங்க கொடுக்கிறதாக இருந்தாலும் எக்ஸல பொறுத்த வரையில வந்து சமன்ன்ற அடையாளத்தை நாங்க பிகினிங்ல ஆரம்பத்துல கொடுத்து கொள்ள வேண்டும் ரைட் இது நீங்க மறக்க கூடாது ஆரம்பத்துல கொடுத்து கொள்ள வேண்டும் இடையில எல்லாம் கொடுக்க இயலாது அல்லது முடிவுல கொடுக்க இயலாது இடையில வேற தேவைகளுக்காக கொடுக்கல நாங்க அதை பார்ப்போம் ரிசல்ட்ஸ் போடுறது சிலருக்கு வந்து இப்ப ஒரு என்ஐசி நம்பர்ல இருந்து இப்ப சாதாரணமா ஒரு என்ஐசி நம்பர்ல ஒரு ஆள் என்ஐசி ஆபீஸ்ல ஆபீசர்ஸ் ஆரம்பிட்டு உங்களுக்கு இது தேவைப்படலாம் ஒரு ஆள் என்ஐசி நம்பர்ல இருந்து அவரை டேட் ஆஃப் பர்த் நாங்க எப்படி கண்டுகொள்றேன் கண்டுகொள்ளலாம் நாங்க என்ஐசி நம்பர்ல இருந்து அவர இயர் பிறந்த ஆண்டை மட்டும் நாங்க பிரிச்சு எடுக்கலாம் பிறண்ட ஆண்டு மாதம் திகதி இதுகளை தனியே பிரிச்சு எடுக்கலாம் இதுக்கெல்லாம் ஃபார்முலா போடலாம் சம்டைம் உங்களுக்கு சொல்லுவாங்க 50 வயதுக்கு மேற்பட்ட ஆக்களை மட்டும் காட்டுங்கன்னு சொல்லி நாங்க 50 வயதுக்கு மேற்பட்ட ஆக்களை மாத்திரம் காட்டுறதுக்காகவும் இடையில நாங்க இந்த சமன் கிரேட்டர் தேன் லெஸ் தேன் இப்படியான குறியீடுகள் பயன்படுத்துவோம் அது வேற விஷயம் இப்ப நாங்க பிகினிங்ல ஆரம்பத்துல ஏன் சமன் நாங்க போடணும்னு சொன்னால் ஆரம்பத்துல இங்க சமனை நாங்க டைப் பண்ணால் மாத்திரம்தான் அந்த செல் வந்து ஒரு இதுக்கு ரெடி ஆகும் அதாவது ஆபரேட் பண்றதுக்கு ரெடியா ரைட் சரி இப்ப நாங்க இதுக்குள்ள போவோம் ஓகே இதை நான் பிராக்டிக்கலா இதுல செஞ்சு காட்டுறேன் எப்படி சொல்லி சாதாரணமாக இப்ப ஏ இந்த செல்லுக்குள்ள எடுப்ப நாங்க ஒரு செல் நான் ஜூம் பண்ணி கொள்றேன் உங்களுக்காக இதுக்குள்ள இப்ப நான் ரெண்டு இலக்கத்தை நான் கூட்ட வேணும் சொன்னா சாதாரணமா ரெண்டு இலக்கத்தை கூட்டணும் சொன்னா முன்னுக்கு சமன் அடிச்சுட்டு நான் 45 சக 65 ரைட் கொடுத்துட்டு நாங்க சமன் என்டர் என்ற ஒரு ஹீ ஒன்று இருக்கு கீபோர்ட்ல என்டர் என்ற ஒரு ஹீ ஒன்று இருக்குது ஓகே இதான் உங்களோட கீபோர்ட் எடுத்துக்கொண்டீங்கடா கீபோர்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாருங்க என்டர் என்ற ஒரு ஹீ ஒன்று இருக்கு பாருங்க இந்த இருக்கு இந்த என்டர் என்ற ஹீயை நீங்க நான் வச்சு விட்டீங்கன்னு சொன்னா ரைட் உங்களது வந்து ஓகே இப்ப ஆன்சரை சொல்லுவோம் அப்ப இந்த என்டர் கீ வந்து இந்த இருக்கிற கீ ரைட் சரியோ இந்த அப்ப இந்த கீயை நீங்க நவிச்சு விட்டீங்கன்னு சொன்னா உங்களோட ஆன்சர் அது சொல்லிக்கொள்ளும் ரைட் அப்ப 110 இப்ப நான் என்ன செஞ்சுக்கிறேன் பிகினிங்ல ஆரம்பத்துல சமனை கொடுத்துக்கிறேன் அப்ப சாதாரணமான கூட்டல் சாதாரணமான கழித்தல் நாங்க ஒன்று செய்யணும் ரெண்டு இலக்கத்தை கழிச்சு பார்க்கணும்னு சொன்னா அதுல சமன் 89 சய 65 ரைட் இப்ப நான் என்டர் பண்றேன் இப்ப விட 24 வருது சரியோ சரியா பிள்ளையாண்டு நம்ம பார்க்க தேவையில்ல அது 100% கம்ப்யூட்டர் ஷார்ப்பா இருக்கும் என்ன அக்குரன்சி அதாவது சரியா இருக்கு எந்த பிள்ளையும் விட நாங்க சரியான தரவுகளை உள்ளிட்டமாக இருந்தால் சரியான விடையை வந்து அது எங்களுக்கு தந்து கொள்ளும் ரைட் ஓகே ஓகே சரி அப்ப இதுல ஓகே இப்ப நான் என்டர் பண்ணியாச்சு சம்டைம் இதுல ஏதாவது எடிட் பண்ணணும்னா அதை எப்படி எடிட் பண்றது நான் சொல்லிக்கிறேன் ரைட் இந்த செல்ல கிளிக் பண்ணிட்டு மேல இருக்கிற ஃபார்முலா பார்ல போய் நீங்க மாற்றங்களை செய்யலாம் அல்லது அந்த செல்லிலேயே நீங்க டபுள் கிளிக் பண்றதன் மூலமாகவும் இதுல இந்த ஃபார்முலாவில் நீங்க 45 நீங்க 44 மாத்தலாம் ரைட் சரியா மாத்தி கொள்ளலாம் அப்ப கூட்டல் சரி கழித்தல் சரி இப்ப நான் ஒரு இலக்கத்தை இன்னொரு எப்படி பெருக்குறேன்னு பாப்போம் நாங்க சமன் 45 ஸ்டார் ஸ்டார் ஆர் ரைட் ஓகே அப்ப ரெண்டு இலக்கத்தை நாங்க பெருக்குறோம் ரைட் என்ன பண்றேன் விட வருது சரியோ ரைட் இப்ப நான் பிரிக்க போறேன் சமன் ரைட் 45 ஸ்லாஷ் 5 ஓகே என்டர் ஓகே விட வருது சரியோ அப்ப சாதாரணமான கூட்டல் கழித்தல் பெருக்கல் பிரித்தல் இதுகளை எங்களுக்கு இதுல எப்படி நாங்க இன்சர்ட் பண்றன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் இது தெரிஞ்சிருந்தா தான் பெரிய ஃபார்முலாக்களை எங்களால கையாள முடியும் இது தெரியாட்டி எங்களால கையாள முடியாது சரியோ இதுகளை நீங்க அழிச்சு விடணும்னு சொன்னா இதை ஃபுல்லா செலக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் என்ன நான் சொன்னேன் நம்ம போன கிளாஸ்லயும் கிளிக் பண்ணி பிடிச்சி இழுத்துட்டு வாரு ட்ராக் பண்றது பிடிச்சி இழுத்துட்டு வாரது ட்ராக் பண்றது ரைட் ட்ராக் பண்ணிட்டு நீங்க இதுல மேல பாருங்க இந்த ஹோம் டேப்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இருக்கு கிளியர்ன்ற ஆப்ஷன் இந்த கிளியர்ன்றத சில நேரங்கள்ல இதுல கொஞ்சம் எக்ஸல் தெரிஞ்சாக்கள் இருந்திருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சில நேரங்கள்ல சில பிரச்சனைகள் வரலாம் என்ன பிரச்சனை என்றால்
சில ஃபார்முலாக்களை நீங்க ஒரு சில செல்லுக்குள்ள போடுவீங்க, நீங்க சொல்ற வேலையை அது செய்யாது. உதாரணமா நீங்க கொண்ட பெருக்கலுக்கு நீங்க கொடுக்கீங்கன்னு சொன்னா, அப்ப பிரித்தலுக்கு கொடுக்குறீங்கன்னா இந்த பிரித்தல் அது செய்யாது. அவடுத்து வேறொரு விடையொண்ட காட்டும், ரோங்கான ஒரு விடையொண்ட காட்டும். என்னடா ரோங் அல்லது எரர் மெசேஜ் ஏதாவது வரும், என்ன பிரச்சனைடா? ஏற்கனவே அந்த செல்லுக்குள்ள வேற ஏதும் ஃபார்முலா ஒன்று ஆக்டிவ் பண்ணப்பட்டிருக்கலாம். அப்படி ஏதாவது இருந்தா அந்த டைம்ல என்னீங்கன்னா அந்த செல்லை ஃபுல்லா நீங்க செலக்ட் பண்ணிட்டு டிலீட் பண்ணாம இந்த கிளியரை கொடுத்து கிளியர் ஆல்ன்றதை கொடுத்து கொடுங்க. கிளியர் ஆல் எல்லாத்தையும் அழிச்சு விடும். இப்போ ஃபார்முலா இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா இருந்தாலும் சரி, தெரியாம இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் ஃபுல்லா அழிச்சு விடும். இப்ப இந்த செல் வந்து எம்டி செல், இதுக்குள்ள நத்திங் ஒன்றுமே கிடையாது, இதுக்குள்ள ஒன்றுமே இல்லை. சரியோ? ரைட். சரி, இப்ப நாங்க இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா நாங்க மேல போவோம். இப்ப நான் இதுல பாருங்க, நான் மார்க் ஷீட் வந்து டைப் பண்றேன். ஓகே, கீழுக்கு நான் இப்ப நம்பர் நேம் இஞ்சால தமிழ் இஞ்சால ஐசிடி ஓகே இஞ்சால மேத்ஸ் ஓகே இவ்வளவு பாடம் நான் டைப் பண்ணியாச்சு. இப்ப நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த மார்க் ஷீட்டை நடுவுல கொண்டு வரணும். அப்ப நடுவுல கொண்டு வரணும்னா எப்படி செய்யறது நம்மளுக்கு தெரியும். இதை நம்ம எது வரைக்கும் நாங்களை தேவையோ அதை அவ்வளவையும் செலக்ட் பண்றேன். இந்த ஏரியாக்குள்ள அவ்வளவையும் செலக்ட் பண்ணிட்டு மேல ஹோம் டேப்ல பாருங்க, மர்ச்சன்ட் சென்டர் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. மர்ச்சன்ட் சென்டர் அதை கொடுத்தோம்னு சொன்னா நம்மளோட ஷீட் உங்களுக்கு வந்துடும். ரைட். சரியோ? நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாம், ஆனா நீங்க கேட்க மாட்டீங்க. என்ன கேள்வி என்று சொன்னால், ரைட், இங்காலையும் 1 2 3 என்று சொல்லி இருக்குத்தானே, என்ன? அப்ப இப்ப நீங்களும் இதுக்குள்ள 1 2 3 தானே போட போறீங்க. இந்த 1 2 3 நாங்க பயன்படுத்த இயலாதான்னு நீங்க கேட்கலாம். இந்த 1 2 3 நீங்க பயன்படுத்த இயலாதா என்று கேட்கலாம். இந்த 1 2 3 எங்கட பிரிண்ட்ல வராதப்பன். இந்த 1 2 3 மேலே இருக்கிற ஏபிசிடியோ ஒன்றுமே பிரிண்ட்ல வராது. சாதாரணமா நான் பிரிண்டை கொடுத்தேன்டா, பிஏ கொடுக்குறேன் பாருங்க என்ன வந்திருக்கு. அந்த பெட்டி கூடவா அதை வரல பாருங்க. அந்த பெட்டியாவது இந்த பாக்ஸ் பாக்ஸா இருக்குமே, செல்ஸ் இந்த இருக்கு, பாக்ஸ் பாக்ஸா செல்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு போர்டர் போர்டு போட்டு இது கூட வராது. அந்த பாக்ஸ் பாக்ஸா வரணும்னு சொன்னா அதை எப்படி வர வைக்கிறதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு முறை ஒன்று இருக்கு. அதை செஞ்சாதான் பாக்ஸ் பாக்ஸா வரும். அப்படி இல்லாட்டி பிரிண்ட் வந்து சும்மா ஒரு பிளாங்க் ஷீட்ல ஒரு வெள்ளத்தாள்ல இப்ப நம்பர் கொஞ்சம் இடஒழி விட்டு நேம் கொஞ்சம் இடஒழி விட்டு தமிழ் இப்படி இப்படி தள்ளி தள்ளி தான் வரும். பாக்ஸ் பாக்ஸா வராது. இந்த பாக்ஸ் போட்டு ஸ்ப்ரெட் ஷீட் மாதிரி வராது. அப்படி வர வைக்கணும் சொன்னா அதுக்கு நாங்க எல்லாம் செய்யணும். இது ஜஸ்ட் கைட்லைன். இது இந்த செல் போர்டரா இருக்கிறது எங்களுக்கு ஒரு ஐடென்டிபிகேஷனுக்காக, இதுதான் செல் இதுதான் ஷீட்ன்றதுக்கான ஒரு ஐடென்டிபிகேஷனுக்காக இருக்கிற ஒரு ஆப்ஷனே தவிர இது ஒன்றும் பிரிண்ட்ல வராது. நாங்களா செய்யற இந்த எழுத்துக்கள் மாத்திரம்தான் வரும். அப்ப இந்த பட்டி பட்டியா வரணும்டா என்ன செய்யணும் நீங்க கேட்கலாம். நான் இன்றைக்கு செஞ்சு செய்ய வைக்கிறேன். சரியோ? ரைட். இப்ப நீங்க நம்பருக்குள்ள நான் சொல்லிருக்கேன், 1 2 3 நம்பர் போடுறோம்னா அது ஒரு முறை ஒன்று இருக்கு. 1 2 நாங்க டைப் பண்ணிட்டு இது ரெண்டையும் பிடிச்சி செலக்ட் பண்ணிட்டு என்ன ரைட் சைட் கோர்னர்ல கீழே பொட்டாம் கோர்னர்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் இருக்கும். இதுக்கு கிட்ட நீங்க மவுஸ் பாயிண்ட கொண்டு வந்தீர்களாக இருந்தால் மவுஸ் பாயிண்ட் பிளஸ் அடையாளமாக மாறும். இப்ப நீங்க பிடிச்சி இழுக்கிற ட்ராக் பண்றேன்னு சொல்ல ட்ராக் பண்ணி விடுறேன், கீழே பிடிச்சி இழுத்து விட்டீங்கன்னா சரி. ஓகே, இழுத்துறனை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இது என்னடா 1 2 3 இங்கால ஓரமா இருக்குது, அது ஒரு சென்டர் இருக்கு. நடுவில் எடுப்போம் சொன்னா சென்டர் ஆப்ஷன் இந்த இருக்கு. இன்சர்ட் டேப்ல சாரி ஹோம் டேப்ல இந்த இருக்கு சென்டர். இதெல்லாம் எம்எஸ் ஆபீஸ் வேர்டுன்ற சாஃப்ட்வேர் நாங்க படிச்சிருக்கணும் சொன்னேன் நான். ரைட், அதுல இதெல்லாம் சென்டர் சென்டரை கொடுத்தீங்கன்னா அவர் எழுத்து நாள் நடுவில் வந்துடுவேன். ரைட். இப்ப அடுத்ததாக எங்களுக்கு தேவைன்னு சொல்லி இதுக்குள்ள பேர் நாங்க அடிக்கணும். என்ன? எஸ் ரவி. இதுல டேவிட் இஞ்சால நுஹா ஓகே இஞ்சால பீட்டர் ஓகே நெக்ஸ்ட் ஒன் ரோசி ஓகே ஓகே இதை நான் டைப் பேரை நான் டைப் பண்ணியாச்சு. பேர் பெரிதாக வந்தால் பெரிய நேம் வந்தால் நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி நான் போன கிளாஸ்ல சொல்லியிருக்கிறேன். ரைட், அதுல நீங்க அந்த வீடியோஸ் நான் ஷேர் பண்ணிக்கிறேன், அதுல பாத்துக்கொள்ளுங்க. வந்தா என்ன செய்யறது திரும்ப திரும்ப நாங்க அதை சொல்லி கொண்டு இருக்கலாம். தமிழ் மார்க்ஸ் முதல் நாங்க மார்க்ஸ் அடிப்போம். நாங்க 56 78 45 96 85 ஐசிடி மார்க்ஸ் அடிப்போம். நாங்க 96 36
மேக்ஸ் மார்க்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு அதே சேம் ப்ராப்ளம், இந்த இந்த எழுத்துக்கள் எல்லாம் எண்கள் எல்லாம் அந்த செல்ற ஓரத்தில் இருக்கு, ரைட் சைட் ஓரத்தில் இருக்கு. அப்ப அவரை நாங்க சென்டருக்கு கொண்டு வரணும்னு சொன்னா இதை நீங்க தனிய தனிய போய் சென்டர் பண்ண தேவையில்லை, இது அவ்வளவு மொத்தமா செலக்ட் பண்ணுங்க. இப்ப இந்த இருக்கிற செல்ல நீங்க மவுஸ் பாயிண்ட கிளிக் பண்ணி பிடிச்சி நவிச்சு பிடிங்க, விடாம இழுத்துட்டு வாங்க இந்த மூலை வரைக்கும், இழுத்துட்டு வாங்க இந்த மூலை வரைக்கும். இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லித்தர மறந்துட்டேன். ரைட், நான் உங்களுக்கு முதலாவது கிளாஸ்ல செல் என்று சொன்னா என்னு சொல்லி தந்தேன், ஆக்டிவ் செல் என்று சொன்னா என்னு சொல்லி தந்தேன், இன்னும் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன், அதாவது செல் ரேஞ்ச். ரைட், செல் ரேஞ்ச். செல் ரேஞ்ச் என்னண்டா, தெரிவு செய்யப்பட்ட கொஞ்சம் கலத்தை சொல்றது செல் ரேஞ்ச் என்று சொல்லு, செல் ரேஞ்ச். ரைட், இந்த சொல் நம்ம எங்களுக்கு அடிக்கடி பயன்படும், செல் ரேஞ்ச். தெரிவு செய்யப்பட்ட செலக்ட் பண்ணப்பட்ட குறிப்பிட்ட கலங்களை சொல்ல செல் ரேஞ்ச் என்று சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் இந்த இருக்கிற கலம் அவ்வளவையும் செலக்ட் பண்ணி விடுறேன். இப்ப இந்த செல் ரேஞ்ச் என்னண்டு யாராவது சொல்லிடுமா, செல் ரேஞ்ச் அட்ரஸ் என்ன சொல்லிடுமா யாராவது? சாரி, என்ன சொன்னீங்க? E7, அதாவது E2ல இருந்து இது எதுல ஸ்டார்ட் பண்ணுது, E என்ற கோலத்துல ரெண்டாவது E2 முதல்ல இந்த செல் அட்ரஸ் என்ன, E2 கோலன் என்று சொன்னா அந்த ரெண்டு குத்து வைப்பாங்க கோலன். ரைட், E2 கோலன் E7 வரைக்கும் இருக்கு. அப்ப இந்த இருக்கிற அட்ரஸ் நாம எப்படி எழுதணும் மட்டும் தெரியுமா, இப்படித்தான் எழுதுவீங்க நீங்க, E2 கோலன் E7. இந்த செல் ரேஞ்ச் என்னன்னு கேட்டா E2 கோலன் E7 இப்படி தான் சொல்லுவீங்க. ரைட், சரியோ? ஓகே, அப்ப இந்த இருக்கிற செல் ரேஞ்ச் என்ன, E2 கோலன் E7. ஏன் E2ல ஸ்டார்ட் பண்ணி E7 வரைக்கும் செலக்ட் பண்ணி இருக்காங்க. ஓகே, சரி. இப்ப இதுல செல் ரேஞ்ச் என்ன, இப்ப நான் இந்த செலக்ட் பண்றேன்னு உள்ள வயம் பாருங்க, இதோட செல் ரேஞ்ச் என்ன, இப்ப இந்த செல் ரேஞ்ச் G4 கோலன் A4. G4 கோலன் J4. ஓகே, அப்ப நாங்க என்ன செய்யறோம் இதுல, G4 கோலன் என்ன சொன்னீங்க, G4 கோலன் J7. ரைட், ஓகே, G4 கோலன் J4 இந்த இருக்கிற செல் ரேஞ்ச். இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வரப்போதுன்னு சொல்லி, இந்த இதுல இப்ப நான் செலக்ட் பண்றேன், இவ்வளவே செலக்ட் பண்றேன். நிறையாக செலக்ட் பண்ணா உங்களால் கொலமா செலக்ட் பண்ணா சொல்லேலும், ட்ரோவா செலக்ட் பண்ணா சொல்லேலும், இப்படி மொத்தமா கொஞ்சத்தை சேர்த்து செலக்ட் பண்ணா இப்படி இதுக்கு செல் ரேஞ்ச் நாங்க சொல்றேன். எப்படி செல் ரேஞ்ச் சொல்றேன், வெரி குட். இந்த இருக்கிற மூலையையும் இந்த மூலையையும் சொன்னீங்கன்னா, சரி, இந்த இடது பக்கம் மேல் மூலை என்ன, D2 என்ற செல்ல பாருங்க, இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. D2 ஸ்டார்ட் பண்ண செல் இப்படி செலக்ட் ஆகாம வைட்டா இருக்கும், ஆனா வளைச்சி போர்டர் இருக்கும். ரைட், அப்ப D2 இந்த இருக்கிற D2 மூலையில இருந்து எது வரைக்கும், இந்த இருக்கிற மூலை வரைக்கும், H7 வரைக்கும், D2ல இருந்து H7 வரைக்கும். ரைட், அப்ப இதுல இது எப்படி எழுதுவீங்க நீங்க, D2 கோலன் H7 என்று சொல்லி நீங்க இதை எழுதுவீங்க. ரைட், சரியோ? சரி, ஓகே. அப்ப இதுதான் செல் ரேஞ்ச். இதை நான் உங்களுக்கு மிஸ் பண்ணப்பட்ட விஷயம், இப்பயே நான் இதை சொல்லி தந்தேன், படிக்க போறோம். ஓகே, சரி. இப்ப நான் இந்த இருக்கிற செல் ரேஞ்ச் அவ்வளவையும் நான் செலக்ட் பண்றேன், இது அவ்வளவையும் நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இதுல மேலுக்கு பாருங்க, இந்த ஹோம் டேப்ல பாருங்க, இந்த இருக்கு சென்டர், சென்டரை கொடுத்தீங்கன்னா நம்ம எழுத்தெல்லாம் வடிவா சென்டருக்கு வந்துடும். சரியோ? ஓகே, வந்த அப்புறம் இப்ப நான் மெட்ஸுக்கு பக்கத்துல டோட்டல், ஓகே, டோட்டல் என்று சொல்லி ஒன்று காணப்படுறேன். டோட்டல் என்று சொன்னா மொத்தம், மொத்த எண்ணிக்கையை நான் காணப்படுறேன். ஒவ்வொரு ஆள் பாடத்திலையும் மொத்த புள்ளி என்ன, அவருடைய மொத்த புள்ளி என்ன என்றதை நான் இப்ப காணணும் சொன்னா, இந்த டோட்டலுக்கு கீழே நான் என்ன செய்யறேன், இவ்விடத்துல இப்ப ரவி என்ற ஆள்ற மொத்த புள்ளியை நான் இப்ப காணப்படுறேன். ரைட், நீங்க ஷீட்டை செஞ்சுட்டு இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம், என்ன நம்பருக்கு பெரிய இடவழி தேவையில்லை, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இந்த ஜங்ஷன்ல பிடிச்சி இதெல்லாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்றேன்னு நான் உங்களுக்கு போன கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், அந்த வீடியோல பாத்துக்கொள்ளுங்க. மற்றது இது ஹெடிங், இந்த இருக்கிற எல்லாம் என்ன, தலைப்புகள் தானே. தலைப்பை நீங்க செலக்ட் பண்ணி போட்டு போல்ட் ஆக்கலாம், பொன் சைஸ கூட்டலாம், 13 பொன் சைஸ கூட்டலாம்,
வேற ஃபண்ட நீங்க மாத்தலாம் இதுல போனீங்கன்னு சொன்னா வேற ஸ்டைலுக்கு நீங்க வேற ஃபண்டுக்கு நீங்க உங்களை மாத்தலாம் சரியோ டைம் நியூ ரோமன் ஓகே ஓகே வேற ஃபண்ட் இதுக்கு மாத்தலாம் ஆனா ஆகையும் பெரிய ஃபண்டுகளுக்கு போடக்கூடாது ஆபீஷியல் லான விஷயங்களுக்கு 12 ஃபண்ட் சைஸ் என்ன 12 13 ஃபண்ட் சைஸோட நீங்க நின்று கொள்ள வேணும் சரியா ஆகையும் இதா இதே கூடாது சரியா ஓகே சம் டைம் வீடியோ ஸ்டாப் ஆனா திரும்ப லிங்க் போடுவோம் குரூப்ல அதுல ஜாயின் ஆகுங்க ஓகே சரி அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இருக்குறதுல இதெல்லாம் நீங்க ஃபார்மட் பண்ணி கொள்ளலாம் ஃபாண்ட் இது கலரை மாத்தலாம் ஃபாண்ட் சைஸை மாத்தலாம் அல்ல இத நீங்க இந்த ஆகிரு ஐ மாதிரி இருக்கு பாருங்க இது இட்டாலிக் ன்னு சொல்றேன் இத கிளிக் பண்ணீங்கடா கொஞ்சம் சரிஞ்ச மாதிரி ஸ்டைலிஷா இருக்கும் ஸ்டைலிஷா இருக்கும் ஓகே இதையும் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டைலிஷா இருக்கும் ரைட் ஓகே இப்போ நாங்க இத டோட்டல் பார்க்க போறோம் இப்போ டோட்டல் நாங்க பார்க்கிறதுக்கு இதுல என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த டோட்டல்ன்ற இந்த பாக்ஸ்க்குள்ள நான் அனுப்ப கூட்டவன நான் எதை எதை கூட்டவன நான் 56 சக 96 சக 89 இத கூட்டு இது மூண்டையும் கூட்டினா தான் ரவிட மொத்த புள்ளி வரும் அப்ப கூட்டணும்னு சொன்னா முதல் நான் என்ன செய்யணும்னு சொல்லிக்கேன் சமன் என்ற அடையாளத்தை நாங்கள் அழுத்த வேணும் ஈக்குவல் கொடுத்துட்டு 56 பிளஸ் 96 பிளஸ் 89 இது மூண்டையும் போட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னு சொன்னா 241 விட வருது லேசா வருது அடுத்து இரண்டாவது ஆளுக்கு என்ன சமன் 78 சக 36 சக 45 என்ன பண்றேன் மூணாவது ஆளுக்கு சமன் 45 சக 56 சக 78 என்ற இப்படி ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் இருந்து செஞ்சா நீங்க இப்ப எனக்கு ஏசுவீங்க இவன் பாரு நடிச்சாமன் 9 மணிக்கு எங்களை கூப்பிட்டு வச்சு இதங்களுக்கு தெரியாத இதை நாங்க கல்குலேட்டர்லயே செஞ்சு பேப்பர் எழுதிடுவோம் ரைட் இவ்வளத்தை வந்திருந்து இதை ஒவ்வொன்றா கூட்டு சரி நீங்க 5 பிள்ளைகளுக்கு இப்படி ஒவ்வொரு ஆளா கூட்டலாம் 500 பிள்ளைகளுக்கு நீங்க பாக்கணும்னு சொன்னா இப்படி பாக்குறேன் ரைட் எப்படி பாக்குறதுக்கு மிகவும் ஈஸியான ஒரு வழி ஒன்று இருக்கு அதை நான் இப்ப சொல்லித்தர மாட்டேன் மிகவும் ஈஸியான ஒரு வழி ஒன்று இருக்கு அதை நான் இப்ப சொல்லித்தர மாட்டேன் கொஞ்சம் ஈஸியான வழி ஒன்று இருக்கு அதை நான் இப்ப சொல்லித்தரேன் என்னென்றால் ரைட் இதெல்லாம் அழிச்சு விடுவோம் இதெல்லாம் நம்ம எங்களுக்கு ஒவ்வொன்றையும் தனியே தனி நாங்க குஞ்சிருந்து டைப் பண்ணி அடிச்சு அடிச்சு கூட்டணும்னு சொன்னா நாங்க இதுக்கு வேற தேவை நாங்க கால்குலேட்டர்ல எல்லாத்தையும் நாங்க செஞ்சு கொள்ளலாம் இதுல நான் என்ன செய்ய போறேன் இந்த ஆகிற டோட்டல் சரியோ எந்த ஸ்டூடெண்ட் ஒரு ஆளுதல் இருக்கா அவதான் இது முழுதுக்கும் ஆன்சர் பண்ணி கொண்டு இருக்காரு ஓகே தூபா கொஞ்சம் சைலண்டா இருங்க ரைட் ஓகே சரி அப்ப டோட்டல் இந்த டோட்டல்ல நான் இப்ப என்ன செய்ய போறேன் இது மூணையும் நான் என்ன செய்ய போறேன் கூட்டப்புறேன் இது மூணையும் நான் இப்ப கூட்டப்புறேன் அப்ப இலகுவான வழி நாங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் செல் அட்ரஸ் சொல்லி ஒன்று படிச்சேன் நாங்க செல் அட்ரஸ் ரைட் செல் அட்ரஸ் சொல்லி ஒன்று படித்தோம் அந்த செல் அட்ரஸை வச்சு தான் நாங்கள் இப்போ செய்ய போகிறோம் ரைட் எண்களை வைக்கிறல்ல இப்போ 56 96 89 ரெண்டு கூட்டுறல்ல ஒருவேளை 56 65 மாறி 56 அடிச்சுக்கலாம் இடையில திருத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கலாம் அப்படி திருத்தறேன்னா இஞ்சையும் வந்து திருத்த வேண்டி வரும் அப்படி இல்லாமல் நீங்கள் நம்பரை வச்ச ஒரு காலமும் இதில் ஃபார்முலா செய்யக்கூடாது அந்த செல் அட்ரஸ் அது எந்த செல் அட்ரஸ் கூட இருக்கு இது என்ன இதில் அட்ரஸ் என்ன F3 இதுல அட்ரஸ் என்ன G3 இதுல அட்ரஸ் என்ன H3 இது ஒவ்வொன்றும் அது அதோட அட்ரஸ் அந்த அட்ரஸை வச்சு தான் நாங்க இப்போ ஃபார்முலா செய்ய போறோம் என்ன செய்ய போறோம்டா இந்த டோட்டல் இருக்குதானே ஓகே இந்த டோட்டலுக்குள்ள நான் வச்சுட்டு ஈக்குவல் முதலாவது ஆளோட அட்ரஸ் என்ன F3 பிளஸ் இரண்டாவது ஆளோட அட்ரஸ் என்ன G3 கேபிட்டல் கேபிட்டல் ஸ்மால் இதுலயே நீங்க டைப் பண்ணலாம் பிரச்சனை இல்லை பிளஸ் மூன்றாவது ஆள் அட்ரஸ் என்ன H3 ஓகே கையால எழுதக்குள்ள எக்ஸல் ரீதியான பரீட்சைகள்ல நீங்க தோற்றுகின்ற போது F3 பிளஸ் G3 பிளஸ் H3 என்று எழுத வேண்டும் ஆனா கம்ப்யூட்டர்ல செய்யும் போது அதை நீங்க எழுத தேவையில்லை ரைட் சமன் அடிச்சுட்டு இந்த செல்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த செல் அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்கா இடத்த வந்துடும் பிளஸ் அடுத்த செல்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதோட அட்ரஸ் இங்க வந்துடும் பிளஸ் அடுத்த செல்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துடும் ஏன் வருது என்றால் நாங்கள் இங்க சமன் ரெண்டு அடிச்சபடியால அதுக்கு விளங்கி இருக்குது இவர் ஏதோ மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா சொன்ன இவர் செய்ய போறார் அதுக்கு நாங்க கொஞ்சம் ஒத்துழைப்போம் அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்க ரைட் பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல வந்திருக்கு F3 பிளஸ் G3 பிளஸ் H3 இது மூணையும் கூட்டு இப்ப நான் என்டர் பண்றேன்
நாங்க இங்க ஏதாவது ஒன்றுக்கு கண்டா காணும், மற்றது ஒன்றுக்கு நாங்க தனிய தனிய காண தேவையில்லை. ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா நாங்க காணலாம். எப்படி காண்ற? இந்த செல்ல இந்த கண்டிங்க தானே, இந்த ஆன்சர் கண்டிங்க கண்டிங்க தானே 241 சொல்லி இந்த ஆன்சர் கண்ட இந்த இருக்கிற செல்லுல நீங்க ரைட் சைடு கோர்னர்ல பாத்தீங்கன்னா ஒரு புள்ளி ஒன்று இருக்கும். உங்களுக்கு புள்ளி ஒன்று தெரியும், உங்களுக்கு ஒடிவான புள்ளி ஒன்று, ரைட்? யாருங்க இந்த அரை புள்ளி ஒன்று தெரியுது உங்களுக்கு, ரைட்? சரியா? ஓகே, இந்தியாவில் வந்துட்டேன் ஆகை, இதை அழிச்சு விட்டோம்னா அங்கால போயிடும். ஓகே, சரியோ? இந்த ஒரு புள்ளி ஒன்று தெரியுது பாருங்க. இந்த புள்ளி கிட்ட நீங்க மவுஸ் பாயிண்ட கொண்டு போனா மவுஸ் பாயிண்ட் பிளஸ் மாதிரி ஆகும். இந்த இடத்தை வச்சு மவுஸ் பாயிண்ட மவுச நவிச்சிடணும். நீங்க இது பிளஸ் மாதிரி வந்தோடனே மவுச நவிச்சிடணும், ரைட்? நடுக்கங்கெடுக்கம் இருக்கக்கூடாது, நவிச்சிடணும். நவிச்சு எது வரைக்கும் உங்களுக்கு தேவையோ அது வரைக்கும் இழுத்துட்டு வாங்கோ, இழுத்துட்டு வாங்கோ. அப்படியே இழுத்துட்டு கொண்டு விட்டீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆன்சர் வரும், ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் வரும். சார், உங்களுக்கு இழுக்கிறது பிரச்சனை சொன்னா, இழுக்கிற பிரச்சனை இருக்கிறார்களுக்கு லேசான ஒரு வழி ஒன்று சொல்லித்தாரு. நீங்கள் இழுக்க தேவையில்லை. நீங்க என்ன செய்யலாம், இந்த ரைட் சைடு கோர்னர்ல மவுஸ் பாயிண்ட கண்டுட்டீங்க தானே, மவுஸ் பாயிண்ட் பிளஸ் ஆயிட்டு தானே. இப்ப நீங்க மவுஸ்ல டபுள் கிளிக் பண்ணுங்க, டபுள் கிளிக் குயிக்கா பண்ணணும். இந்த நான் தட்டுறனே இந்த வேகத்துல பண்ணணும், டபுள் கிளிக். டபுள் கிளிக் பண்ணீங்கடா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் ஃபில் ஆயிடும். சரியோ? இதை சொல்றது ஓட்டோ ஃபில் என்று சொல்லி, ஓட்டோ ஃபில், ஓட்டோ ஃபில். இதை நீங்க இந்த அம்புக்குறி இந்த இதுகிட்ட கொண்டு போனீங்களே, இந்த செலக்ட் செல்லுல வந்து ரைட் சைடு கீழ் பொட்டத்துக்கு இல்ல நீங்க கொண்டு போனே பிளஸ் அடையாளம் வந்தது இல்ல, ரைட்? என்ன இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இருக்கிற பிளஸ் என்றது வந்து இதை சொல்றது ஃபில் ஹேண்டில் என்று சொல்லி. இந்த பிளஸ் மாதிரி மாறுதல்ல, இதை ஃபில் ஹேண்டில் என்று சொல்லுவாங்க. அப்ப நீங்களும் அந்த டேர்ம் பேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், ஃபில் ஹேண்டில் என்று சொல்லி. சரியோ? ரைட். இப்ப நான் இது நேரன் நவிச்சு பிடிச்சி இழுக்கிறேன். சரியா? இழுத்து விட்டாச்சா, ரைட்? ஆட்டோமேட்டிக்கா வருதா? இழுக்கிற கஷ்டம் இருந்தா என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன் நான். இதுல ரைட் சைட் கோர்னர்ல வச்சு மவுஸ் பாயிண்ட வச்சு நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னாலும் சரி. சரியோ? ரைட். ஓகே, சரி. இது அவ்வளவுலயும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இத நான் செஞ்சது இது அவ்வளவுலயும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதை தாண்டி வேணாம் இதுல இருக்கா இல்ல, அல்லது எந்த இடத்துல உங்களுக்கு விளங்கல்? இப்படி ஒரு சின்ன ஒரு ஷீட் ஒன்று என்னால இப்ப செய்யலும், சின்ன ஒரு ஃபார்முலா ஒன்று போட்டு என்னால இப்ப செய்யலும், என்னால இயலாது அப்படி இருந்தா சொல்லுங்க. இதுல இருந்து பாப்போம் டவுட்ஸ். டவுட்ஸ் இருக்குதா? அடுத்தது போவோமா? டவுட்ஸ் இல்ல. ஓகே, யூ கேன். ஓகே, சரி, உங்களால செய்யலும், ரைட்? நான் இன்றைக்கு ஒரு அசைன்மெண்ட் ஒன்று போடுவேன், நீங்க அவ்வளவு பேரும் எனக்கு அதை செஞ்சு எனக்கு எக்ஸல்ல அனுப்பணும். சரியா? எக்ஸல் ஃபைல நீங்க இதுல சென்ட் பண்ணணும். சில பேருக்கு பிரச்சனை இருக்கலாம், கம்ப்யூட்டர்ல செய்யற எக்ஸல் ஃபைல நான் எப்படி வாட்ஸ்அப்ல அனுப்புறேன்னு சொல்லி போனுக்கு அனுப்பி போன்ல இருந்து அனுப்புறான்னு. நோ நோ, நாங்க வாட்ஸ்அப்ப வந்து இதுக்கு எடுக்கலாம், கம்ப்யூட்டருக்கு எடுக்கலாம். தெரியும் தானே உங்களோட வாட்ஸ்அப்ப நீங்க மினிட் ஒரு சின்ன ஒரு நிமிஷத்துல நீங்க உங்களோட வாட்ஸ்அப் ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு எடுக்கலாம், ரைட்? சரி, எடுத்து நீங்க அதுல இருந்து நீங்க அனுப்பலாம். அது தேவை எப்படி செய்யறேன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டுருவோம், அதை பாருங்க, அதை பார்த்து செஞ்சு எனக்கு ஷேர் பண்ணுங்க, ரைட்? ஓகே, நம்ம ப்ராக்டிக்கல் வைஸா செஞ்சு போனா தான் உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும். சரி, இப்ப இந்த இருக்கிற ஷீட்டை நாங்க இப்ப என்ன செய்யணும்டா, பிரிண்ட் எடுக்கும். இந்த ஷீட்டை சிம்பிள்ஸான ஒரு ஷீட் ஒன்று செஞ்சுட்டு நான் டோட்டல் கண்டாச்சு. கண்ட பிறகு நான் என்ன செய்யணும், இதை பிரிண்ட் எடுக்கணும். அப்ப நான் பிரிண்ட் எடுக்கணும்னு சொன்னா முதலாவதாக நீங்க ஷீட் செய்ய முதலே செய்ய வேண்டிய ஒரு வேலை ஒன்று இருக்குது, பேப்பர் செட்டிங் அல்லது மார்ஜின் என்று சொல்லுவாங்க. மார்ஜின் அல்லது பேப்பர் செட்டிங் என்று சொல்லுவாங்க. அந்த பேப்பர் செட்டிங்கை நீங்க கட்டாயம் என்ன செய்யணும், இதுல செய்ய வேணும். பேப்பர் செட்டிங்கை நீங்க கட்டாயம் என்ன செய்ய வேணும், செய்ய வேணும். பேப்பர் செட்டிங்கை நீங்க கட்டாயம் எப்படி செய்யறேன்னு சொன்னால், இதுல பாருங்க, இந்த இருக்கிற பேஜ் லே அவுட், இந்த பேஜ் லே அவுட், இந்த பேஜ் லே அவுட்ன்றதை நீங்க கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த பேஜ் லே அவுட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இதுல பாருங்க, இந்த இருக்கு சைஸ், இந்த சைஸை கிளிக் பண்ணுங்க. பேஜ் லே அவுட் எங்க இருக்குது, ஹோம் டேப், பக்கத்துல இன்சர்ட் டேப், அதுக்கு பக்கத்துல பேஜ் லே அவுட். இந்த பேஜ் லே அவுட்ல சைஸ் இருக்குது, சைஸ். இந்த சைஸுக்குள்ள போயிட்டு அநேகமாக நீங்க பிரிண்ட் எடுக்கிற பேப்பர் ரெண்டு வகையான பேப்பர்லாம் பிரிண்ட் எடுப்பீங்க ஆபீஸ்லயோ ஸ்கூல்லயோ. ஒன்று வந்து ஏ4, மற்றது லீகல்.
லீகல் சொன்னா கொஞ்சம் ஏஃபோவை விட கொஞ்சம் நீளமாக இருப்பார். ரைட், என்ன ஏஃபோ உங்களுக்கு தெரியும், சாதாரண எங்க வெள்ளத்தால தான் நாங்க ஒயிட் ஷீட் தான் ஏஃபோன்னு சொல்றது. ரைட், இப்ப ஏஃபோ ஷீட் தான் அநேகமாக நீங்க பயன்படுத்துற ஒரு ஷீட்டாக இருக்கும். இதுல ஏஃபோ ஷீட்ல நீங்க பிரிண்ட் எடுக்கணும்டா, இதுல நீங்க நேரிங்க பேஜ் லேஅவுட்டுக்கு போயிட்டு சைஸுக்கு போயிட்டு ஏஃபோவை கொடுக்கீங்க. ரைட், ஏஃபோவை கொடுத்தோடனே ஓகே, இதுல இப்ப நீங்க என்ன செய்யணும், இந்த பேஜ் லேஅவுட்ல சைஸுக்குள்ள போயிட்டு ஏஃபோவை கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு இங்க பாருங்க போர்டர் ஒன்று வந்திருக்கு, ஏஃபோட மார்ஜின் லைன் வளைச்சி வர வர போர்டர் எது வரைக்கும் போர்டர் வரும், எது வரைக்கும் அந்த ஏஃபோ சைஸ் அளவு, இப்போ செல் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா இங்க வரைக்கும் இருக்கு, தொடர்ச்சியா இங்க வரைக்கும் இருக்கு, எதோட முடியுதுன்றது நான் ஜூம குறைக்க பாருங்க உங்களுக்கு லேசா விளங்க. இப்ப பாருங்க ஏஃபோ சைஸ்ல பேப்பர் அளவை பாருங்க, இந்த இருக்கு ஒவ்வொரு இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஏஃபோ சைஸ், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஏஃபோ சைஸ், சரியா? ரைட், அப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னால் இதை நான் இப்ப ஜூம் பண்றேன், பழையபடி நம்மளோட போர்டர் லைன் இந்த இருக்கு, முதலாவது ஏஃபோ சைஸ்ல போர்டர் இந்த இருக்கு, அதுக்கு பக்கத்துல இருக்கிற போர்டர் இந்த இருக்கு. இது அப்படியே கீழே எடுக்க பாருங்க, கீழே ஸ்க்ரோல் பண்ணி எடுக்கிறேன், கீழ் லைனை பார்ப்போம், கீழ் லைன் இந்த இருக்கு, டொட்டோட் லைனால காட்டப்படுது. அப்ப இது என்னண்டா, இதான இந்த மார்ஜின், இந்த மார்ஜினுக்குள்ள வார மாதிரி தான் நாங்க செய்ய வேணும், இடையில முறியுற மாதிரி செய்யக்கூடாது. ஆனா நாங்க செஞ்ச டேட்டா ஷீட் வந்து சின்ன ஷீட்ன்றபடியால எங்களுக்கு சின்னதா இருக்கு, சிலது இந்த போர்டரை தாண்டியும் அங்கால போகும், அப்படி போனா அதை எப்படி பிரிண்ட் எடுக்கிறோன்னு பார்ப்போம். இப்ப நான் இந்த இருக்கிறத நாங்க பிரிண்ட்டுக்கு கொடுக்கணும்னு சொன்னா, இந்த இருக்கிறத நாங்க இப்ப பிரிண்ட்டுக்கு இப்ப கொடுக்கணும்டா, கொடுக்க முதல் நீங்க செய்ய வேண்டியது என்னண்டா, நீங்க செஞ்ச டேட்டா அவ்வளவையும் செலக்ட் பண்ணுங்க, இவ்வளவையும் தானே நாம செலக்ட் செஞ்சுக்கிறோம், இந்த அவ்வளவுதான செஞ்சுக்கிறோம், அவ்வளவையும் செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு போர்டர் வளைச்சி வர லைன் போர்டர்ஸ் உங்களுக்கு வர வேணுமாக இருந்தால் ரைட், நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, இதுல ஓகே இப்ப சரி, இப்ப போர்டர்ஸ் வர வேணுமாக இருந்தால் இதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு இதுல பாருங்க இந்த இருக்கிற இடத்துல ரைட், இந்த இருக்கு போர்டர் ரைட், இந்த லைன்ல ஹோம் டேப்ல பாத்தீங்கன்னா இந்த இருக்கு போர்டர்ஸ் ரைட், இந்த போர்டர்ஸுக்கு பக்கத்துல ஒரு அம்புக்குறி ஒன்று இருக்கு, இந்த அம்புக்குறிய நீங்க இது உங்களுக்கு தெரியும் தெரியன்னு இல்லைங்க, பெருசாக காட்டுறேன் மேக்னிஃபையர் ஓகே, இங்க பாருங்க இந்த இதான இந்த ஐக்கன், இந்த ஐக்கன் தான் ஐக்கன் இந்த ரைட், சரியோ இந்த ஒரு அம்புக்குறி இருக்கு பாருங்க, இது ஹோம் டேப் எல்லாம் இருக்கு, இந்த ஹோம் டேப்ல தான் இந்த ஐக்கன் எடுத்து இருக்கு. இவர நீங்க என்ன செய்யறீங்க என்றால் இந்த ஐக்கன் அம்புக்குறிய நீங்க கிளிக் பண்ணி இதுல பாருங்க பாட்டம் போர்டர் டாப் போர்டர் லெஃப்ட் ரைட் நோ போர்டர், ஏற்கனவே போர்டர் போர்டர் இருந்தா போர்டர் இல்லாமக்கலாம், எங்களுக்கு எல்லாத்துக்குமே போர்டர் தேவைப்பட்டபடியால இதுல ஓல்ட் போர்டர் இந்த இருக்கிற ஓல்ட் போர்டர்ன்றத கிளிக் பண்ணி விடுங்க, ஓல்ட் போர்டர்ன்றத கிளிக் பண்ணி விடுங்க, கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா இப்ப எங்க எல்லாத்துக்குமே போர்டர் வந்துடும், சரியா? எல்லாத்துக்குமே போர்டர் வந்துடும். இதுல நாங்க செய்ய வேண்டியது இப்ப ரைட், இனி நீங்க பிரிண்டே கொடுக்கலாம், பிரிண்டே கொடுக்க முதல் நீங்க எல்லாரும் செய்யற ஒரு பிழையான வேலைன்னு சும்மா பிரிண்டே கொடுக்க கூடாது, சும்மா திடீரென மாதிரி பிரிண்டே கொடுத்தீங்கன்னு எல்லா பிளாங்கான ஷீட் எல்லாம் வந்துடும். அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்யணும் என்றால் இந்த இருக்கிற ஷீட்ல எவ்வளவு நாங்கட ஷீட் நாங்க டேட்டா டைப் பண்ணிக்கோமோ அவ்வளவையும் மாத்திரம் நீங்க செலக்ட் பண்ணுங்க, ஒரு ஒன்றையும் செலக்ட் பண்ணணும், செலக்ட் பண்ணிட்டு பிரிண்ட் கொடுக்கறதுக்கு ஷார்ட்கட் கீ கண்ட்ரோலோட பி, பிரிண்ட் கொடுக்கறது ஷார்ட்கட் கீ கண்ட்ரோலோட பி ரைட், கண்ட்ரோல் கீயோட பிஐ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா பிரிண்ட் ஆகும், இந்த கண்ட்ரோல் பாருங்க இந்த கண்ட்ரோல் கீயோட பி என்ற எழுத்தை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா பிரிண்ட்டுக்கு ஒரு ஷார்ட்கட் ரைட். இப்ப நீங்க இதை நீங்க பிரிண்ட்டுக்கு நீங்க கொடுக்கலாம், பிரிண்ட் கொடுக்க முதல் இந்த ஆகிற இடத்தை பிரிண்டர் என்ற இடத்துல நீங்க என்ன வேணும் உங்களோட பிரிண்டர் பேரை கொடுக்கணும், என்ன பிரிண்டர் நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களோ உங்களோட ஸ்கூல்லயோ ஆபீஸ்லயோ கேட்க வேணும், என்ன பிரிண்டர்ல பிரிண்ட் கொடுக்கணும், நாலஞ்சு பிரிண்டர் இன்ஸ்டால் பண்ணிப்பாங்க, எந்த பிரிண்டர்ல நான் பிரிண்ட் கொடுக்க, பிரிண்டர் பேர் ரெண்டு பிரிண்டர் பேர் கேனான் எல்பிபி 6050 6030 ரைட், சரியோ இதுதான் ரெண்டு பிரிண்டர் நேம், நான் பிரிண்டர் நேம கொடுக்குறேன், கொடுத்துட்டு செட்டிங்ல பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஆக்டிவ் சீட் இருக்குல்ல, இந்த ஆக்டிவ் சீட்ன்றத கொடுக்காம அதுல கிளிக் பண்ணுங்க, நீங்க கிளிக் பண்ணி பிரிண்ட் செலக்ஷன்ன்றதை கொடுங்க, பிரிண்ட் செலக்ஷன் நான் செலக்ட் பண்ணதை மாத்திரம் பிரிண்ட் பண்ணு, வேறொண்டே நீ பிரிண்ட் பண்ணிடாத, நான் செலக்ட் பண்ணதை மாத்திரம் பிரிண்ட் பண்ணு ரைட், நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், நான் செலக்ட் பண்ணதை மாத்திரம் பிரிண்ட் பண்ணு. அப்ப இதுல நீங்க என்னத்தை கொடுக்கணும், பிரிண்டர்ன்ற இடத்துல நீங்க எந்த பிரிண்டர்ல பிரிண்ட் பண்ண போறீங்க, ஒரு ஒரு ஆபீஸ் எடுத்தா நிறைய பிரிண்டர் டோஷிபா அது இதை நிறைய பிரிண்டர் போட்டிப்பாங்க, எல்லா பிரிண்டர்லயும் பிரிண்ட் வராது, சம்டைம் ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளமா இருக்கலாம், டோனர் இல்லாம இருக்கலாம், இதுக்கும் பிரச்சனையா இருக்கலாம், ஆனா அவைலபிளா எந்த பிரிண்டர் இருக்கோ அந்த பிரிண்டர் பேரு நாங்க கொடுக்கோம் ரைட், சரியோ கொடுத்தாச்சு, பிரிண்டரும் ஆன் பண்ணி இருக்க வேணும்.
இந்தா இருக்கிற இடத்துல செட்டிங்ல போயிட்டு இந்த இடத்துல என்னத்தை கொடுக்கணும் நாங்க பிரிண்ட் ஆக்டிவ் ஷீட் இருக்கும் அதை கொடுக்காம அதை கிளிக் பண்ணி பிரிண்ட் செலக்ஷன் நாங்க கொடுக்கணும் ரைட் கொடுத்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வந்துட்டு இதுல என்ன பிரச்சனை வந்து உங்களுக்கு எங்கட பேப்பர் இப்படித்தான் வரப்போதும் ஆனா அந்த பேப்பர்ல ஒரு மூலையிலான்னு வரு இருக்க பேப்பர்ல ஒரு மூலையிலான்னு வரு இருக்க இவரை கொஞ்சம் நடுவில் எடுத்தா நல்லா இருக்கு நீங்க யோசிக்கலாம் என்ன சிலருக்கு இது ஒரு மூலையில வாரது விருப்பமா இருக்கலாம் சிலருக்கு இது கொஞ்சம் நடுவுல வாரது விருப்பமா இருக்கலாம் சிலருக்கு இந்த டேபிள கொஞ்சம் பெருசாக்குறது விருப்பமா இருக்கலாம் ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒரு டேஸ்ட் ரைட் அப்ப இதுக்கு நாங்க என்ன செய்யணும்டா அப்ப நீங்க இங்க பாருங்க கீழே இது ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது கீழே பாருங்க இந்த இருக்கிற ஆப்ஷன் ரைட் பாருங்க ஷோ மார்ஜின் இந்த இருக்கிற ஆப்ஷன் பாருங்க கீழே பாருங்க ஷோ மார்ஜின்ன்ற ஆப்ஷன் இருக்கு இந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்றேன்னு என்ன நடக்குதுன்னு பாருங்க மார்ஜின் வளைச்சு வர இருக்கிற மார்ஜின் உங்களுக்கு காட்டுறேன் இதை எடுத்து விட்டேன் அது போயிடும் இப்ப பாருங்க கிளிக் பண்றேன் அந்த மார்ஜின் வருது வளைச்சு வர இருக்கிற மார்ஜின் வருது ரைட் இந்த மார்ஜின் தான் உங்களுக்கு தேவை இந்த மார்ஜின் தான் இப்ப நான் என்னலாம்டா இந்த போர்டர் இருக்குல்ல இங்க லெஃப்ட் போர்டர் இவரில் நான் மவுஸ் பாயிண்ட் கொண்டு வந்து மவுஸ் பாயிண்ட் எப்படி மாறுது ஒரு சாதி பிளஸ் மாதிரி மாறுது இப்ப நவிச்சு பிடிச்சி நான் இங்க மூவ் பண்ணலாம் அவர் டேபிள மூவ் பண்ணலாம் சரியா ஒருவேளை ஒரு செல்ல மூவ் பண்ணணும்டா நேம்ன்ற செல்ல மூவ் பண்ணணும்டா அவரை கிளிக் பண்ணி செல்ல மூவ் பண்ணலாம்னா சரியா இந்த செல்களை மூவ் பண்ணலாம்னா இறங்க ஒவ்வொன்றுக்கு நீங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம் நீங்க பிரிண்ட கொடுத்துட்டு இதுகளை செஞ்சு பாருங்க பாருங்க இப்ப கொஞ்சம் நல்லா இருக்குன்னு கொஞ்சம் ஆகிய சின்னதா இல்லாம இந்த கொஞ்சம் நான் அஞ்சல் எடுக்கிறேன் நம்பரை கொஞ்சம் நான் அஞ்சலை பெருசாக்குறேன் ரைட் இப்படின்னா செய்யலாம் ரைட் இந்த ஷோ மார்ஜின்ல வச்சு பிரிண்ட கொடுக்கலாம் இப்படி கோடு கோடு வருமாண்டு நீங்க கேட்கலாம் அப்படி கோடு ஒண்ணும் வராது இது மார்ஜின் எங்களுக்கு காட்டுது இதுதான் அந்த எல்லை இதுக்குள்ளதான் உண்ட பிரிண்ட் வரப்போகுது இந்த ஏரியாக்குள்ள உண்ட பிரிண்ட் வரப்போகுது இதை தாண்டி வராதுன்றதை காட்டுறது இப்ப நீங்க அழகா பிரிண்ட கொடுத்தீங்கடா பிரிண்ட் வரும் அழகா பிரிண்ட கொடுத்தீங்கடா இப்ப உங்களுக்கு இந்த ஷீட் எங்களுக்கு வடிவா பிரிண்ட்ல வரும் சரியோ ரைட் நான் தேவண்டா இதே ரெக்கார்டை நான் உங்களுக்கு போட்டு விடுறேன் இந்த ரெக்கார்ட்ல இருந்து பிரிண்ட் பண்றத கொஞ்சம் முக்கியமா பாருங்க நாங்க பிரிண்ட்ல இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்கு அதை நாங்க அந்தந்த சந்தர்ப்பத்துல நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் இப்போதைக்கு உங்களுக்கு சாதாரணமா ஒரு எக்ஸல் ஷீட்டை நாங்க செஞ்சு சின்ன ஒரு ஃபார்முலா ஒரே ஒரு ஃபார்முலா சொல்லி ஒரே ஒரு ஃபார்முலா கூட்டுறதுக்கு மட்டும் சொல்லி தந்தீங்க அது சும்மா சின்ன விஷயம் அது எனக்கு பெரிய இஷ்யூ இல்ல இப்ப பிரச்சனை அந்த பிரிண்ட் தான் பிரச்சனை பிரிண்டை நாங்க சரியான முறையில கொடுத்துடணும் சரியான முறையில பிரிண்ட் வருமா சிலருக்கு பிரிண்டை கொடுத்தா நிறைய அனுபவங்கள் இருக்கு சும்மா எம்டியான பேப்பர் எல்லாம் இழுத்து கொண்டிருக்கும் கடை 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 கடண்டு எச்எல்ல பிரிண்டை கொடுத்தேன் இழுத்து கொண்டிருக்கும் ரைட் அப்ப அந்த பிரச்சனை வராம இருக்கணும்ன்றதுக்காகத்தான் நீங்க எவ்வளவையும் பிரிண்ட் பண்ணணுமோ அவ்வளவையும் செலக்ட் பண்ணிட்டு நான் இங்க பிரிண்ட் செலக்ஷன்ன்றதை கொடுக்க சொன்னேன் நான் உங்கள்கிட்ட பிரிண்ட் செலக்ஷன் சிலருக்கு பிரிண்ட் பண்ண கூட டேபிள்ல அரைவாசி வாரல அது வேற பிரச்சனை அதுக்கு எப்படி செய்யறது நான் சொல்லி தரேன் பிறகு டேபிள்ல அரைவாசி வாரல சரியோ ரைட் ஓகே சரி ஓகே இவ்வளவும் தான் இன்றைக்கு இந்த விஷயம் அவ்வளவும் போதும் உங்களுக்கு இதுல மேலதிகமான விஷயங்களை நான் அடுத்த கிளாஸ் நாளை இன்றைக்கு அப்படி செய்வேன் நான் உங்களுக்கு குயிக்கா செய்வேன் முடிக்க வேண்டிய தேவைன்றிருக்கு எனக்கு நான் குயிக்கா செய்வேன் நாளை இன்றைக்கு செய்வேன் நாளை இன்றைக்கு நாங்க மிச்ச ஃபார்முலாக்களை நாங்க இதுல கொஞ்சம் பார்ப்போம் சரி இன்றைக்கு நிறைய பேர் ஜாயிண்ட் ஆகல என்னண்டா அந்த லாக்டவுன் அது இதால எல்லாரும் இப்படித்தானே மற்ற விஷயங்கள் வந்து சாமாங்கமாலாம் வாங்க போயிருப்பாங்க ஓகே இதை அவ்வளவு பாருங்க ரெக்கார்ட்ஸையும் போட்டு விடுறேன் சின்ன ஒரு ஒர்க் ஷீட் ஒன்று போட்டு விடுறேன்னா அந்த ஒர்க் ஷீட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஏண்டா ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி யோசிக்க வேணாம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா எனக்கு பின்னாலே வரலாம் நீங்க அப்படியே நான் உங்களை கைட் பண்ணி கொண்டிருப்பேன் பிறகு நீங்களா சுயமா எல்லாம் செய்யலாம் இன்னொரு அளவுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு நுழைச்சு அதுல வரும் சரியோ ஓகே நாங்க இதோட இதை முடிச்சு கொள்வோம் அடுத்த கிளாஸ்ல நான் நாளை அண்டைக்கு அடுத்த கிளாஸ் செய்வேன் நாளைக்கு உங்களுக்கு லிங்க் தாரேன் நான் அதுல நாங்க மேல் மிச்சமான விஷயங்களை பார்த்து இதையும் விட இலகுவா நாங்க ஒரு இதை செய்யலாம் இப்ப நான் கூட்டல் மட்டும்தான் சொல்லிக்கிறேன் நான் இது சும்மா சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நான் இது ஒரு எக்ஸெல்ல ஒரு பெரிய விஷயம் இல்லது கூட்டல் காணலாம் கழித்தல் அவரேஜ் சராசரி காணலாம் இது எல்லாத்தையும் விட நாங்க இங்க எக்ஸெல்ல படிக்கணும் எக்ஸெல்ல படிக்கணும்ன்றதுக்காக இருக்கிற ஒரு விஷயம்தான் இந்த இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் இந்த இருக்கிற இவ்வளவு ஃபங்க்ஷன் நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு எக்ஸெல்ல பொறுத்த வரையில 400க்கும் மேற்பட்ட ஃபங்க்ஷன் இருக்கு ஒருத்தருக்குமே 400 ஃபங்க்ஷன் தெரியா அவங்கவங்க அவங்கவங்களுக்கு தேவையான ஃபங்க்ஷனை படிச்சு வச்சிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அக்கௌண்டனுக்கு தேவையான ஃபங்க்ஷனை மட்டும் அக்கௌண்ட்ல படிச்சு வச்சிருப்பேன் சரியா ஒரு மேனேஜர்ஸ் இருக்காருண்டா ஒரு மேனேஜிங் லெவல்ல இருக்கிற ஆளுக்கு அவர் மேனேஜர்ஸ் அவருக்கு தேவையான கொஞ்சம் ஃபங்க்ஷனை படிச்சு வச்சுக்கிறார்
சரியா? இப்படி எல்லாரும் அவங்கவங்களுக்கு தேவையான ஃபங்க்ஷனை தான் படிச்சு வச்சுக்காங்களே தவிர, இந்த எல்லா ஃபங்க்ஷனையும் சேர்த்த மாதிரி யாருக்குமே அந்த அளவுக்கு இல்லை. சரியோ? நாங்கள் இப்ப நானும் எனக்கு தேவையா, நான் அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் சொல்லி எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். என்னதுக்காக? நான் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கணும்ன்றதுக்காக. சரி, அவங்க அவங்களோட தேவைக்கிட்ட எல்லாத்தையும் அவ்வளவு தேவை இருக்காது. ஒருத்தருக்கு உதாரணம் பாருங்க, அப்போ ஃபினான்சியல் ரீதியான ஃபங்க்ஷன் ஃபினான்ஷியோட சம்பந்தப்பட்ட ஆளுக்கு தான் தேவை, அது எனக்கு தேவையில்லை. நான் படிப்பிக்கிற எனக்கு தேவையோ, அது எனக்கு தேவை. லொஜிக்கல் ரீதியான ஃபங்க்ஷன் அது அநேகமா நம்மளோட சம்பந்தப்படும் நிறைய ஃபங்க்ஷன். டெக்ஸ்டுவல் அதுவும் அவங்களோட சம்பந்தப்படும் சில ஃபங்க்ஷன்கள், லுக்அப் மட்டும் எல்லாம். இதுல எல்லாத்துலயும் எப்படியும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபங்க்ஷன், எப்படியும் நான் ஒரு 200-250 ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணுவேன் நோம்பலா. சரியா? ரைட், 200-250 ஃபங்க்ஷன் நோம்பலா நான் யூஸ் பண்ணுவேன். ரைட், உங்களுக்கு நான் ஒரு 25 ஃபங்க்ஷன் போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு உங்களோட டியூட்டில் பாருங்க, பின்ன 25 ஃபங்க்ஷன், அந்த 25 ஃபங்க்ஷன் தெரிஞ்சா உங்களுக்கு 250 ஃபங்க்ஷன் தெரிஞ்சதுக்கு சமம். சரியோ? ரைட், இந்த ஃபங்க்ஷன்களை போட்டு இன்னும் மிக இலகுவா ஷீட்களை எப்படி செய்யற, ஒபிஷியோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் ஒபிஷியல் ரீதியான 2-3 ஷீட் செஞ்சு காட்டுவேன். ஸ்கூலோட சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஸ்கூலோட என்னென்ன ஷீட் எல்லாம் நீங்க பயன்படுத்துறீங்களோ எக்ஸல்ல, அந்த ஷீட் எல்லாம் நானே செஞ்சு காட்டுவேன். சேலரி செய்யறாக்கள் ஆபீஸ்ல வேலை செய்யறாக்கள் இருந்தா அந்த ஆபீஸோட சம்பந்தப்பட்ட சேலரி சிஸ்டம் நீங்க எப்படி செய்யறன்ற விஷயத்தையும் நானே சொல்லி காட்டுவேன். இதோட நாங்க இதை முடிச்சு கொள்வோம். எல்லாரும் வீட்டுல சேஃபா இருங்க, நாங்கள் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ, குட் நைட். Thank you, sir. Good night. Okay, sir. Good night. Okay, sir. Good night.